சுகமதியின் வேண்டிடாத விண்மீன்கள் அத்தியாயம் 12. முரளிதரனால இந்த முறை விண்ணரசிய தப்பா யோசிக்கவே முடியல. தனக்கு நிறையவே நல்லது செஞ்சிருக்கா, தன்னோட வேலையில உறுதுணையா இருந்திருக்கா அப்படின்னு அவளை பற்றின உயர்வான எண்ணங்கள் மட்டும்தான் அவனுக்குள்ள மேலோங்கி இருந்தது. அது மனசுக்கும் இதத்தை தர அதை முழுசா அனுபவிச்சான். குடும்ப பகை அப்படிங்கிற மூடு பணி மட்டும் இல்லாம இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவனோட மனசு வெளிப்படையாவே ஏங்கிக்கிட்டு இருந்தது. தங்களுக்குள்ள அமைந்த சூழலை நினைச்சு பெருமூச்சு விட்டான். ஆனாலும் அவளோட நினைவுகள் ஏதோ ஒரு இனம் புரியாத இதத்தை நறுமணம் போல அவனுக்குள்ள பரப்பிக்கிட்டு இருந்தது. விண்ணரசியோட நினைவுகளால மனசு லேசாக இருக்க, இத்தனை நாட்களும் திருமண வேலைகள் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு கிடைச்ச நேரத்துல சுதாராணிய பத்தி அண்ணங்கிட்ட பேச்ச வளர்த்து அவனை செல்லமா சீண்டிக்கிட்டு இருந்தான். இத்தனை நாட்களா செய்ய தவறுன ஒரு விஷயம்தான் இது. தம்பி பேச்ச தொடங்கவும், நல்ல குணமான பொண்ணுடா இயல்பா சொல்லி சிலாகிச்சா மூத்தவன். போதும் போதும்னா ரொம்ப வழியுது கேலி செஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தான் இவன். கூடவே பசிக்கலன்னு சொன்னதும் ஜூஸ் கொடுத்து உட்கார வச்சு பேச்சு கொடுத்தாங்கன்னா நானும் பேசிட்டு இருந்தேன். அழகா ஒரு மணி நேரத்தை பேசியே கடத்தி சாப்பிட சொல்றாங்களே, செம விருந்தம்பல் போ, அண்ணி நிஜமாவே வேற லெவல் அப்படின்னு சொன்னா முரளியும் தன்னோட பங்குக்கு பெருமையா. செந்தில் அவனையே பாராட்டினது போல முகத்துல கர்வம் மிளற மெல்லுசா புன்னகைக்க, முரளிதரன் அதுக்கும் கேலி செஞ்சு சிரிச்சபடி அண்ணனை ரொம்பவே பகடி பேசிக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு, என் படம் நல்லா வரும்னு மனசார வாழ்த்தினாங்கண்ணா ஆழ்ந்த குரல்ல முரளி சொன்னான். இப்போ இயக்குனர் தன்னோட சொந்த அவதாரத்தை மறுபடியும் பூசி இருந்தான். பேச்சு அவனோட படம் பற்றி தாவி இருந்தது. இல்ல அவன் அந்த பேச்சு தாவிட்டான்னு சொன்னா இன்னுமே பொருத்தமா இருக்கும். தம்பியோட உணர்வுகள் புரிய, அதுல என்ன சந்தேகம், உனக்கு கண்டிப்பா படம் நல்லா வரும், எனக்கு நீ சொன்ன கதை ரொம்பவே பிடிச்சிருந்தது, செந்திலும் நம்பிக்கையான குரல்ல சொன்னான். அப்பவும் தெளியாம, கொஞ்சம் பயமா தான் இருக்குண்ணா, என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன், இன்னும் கொஞ்சம் வேலை தான் பாக்கி இருக்கு, எல்லாம் சரியா வரும் தானேண்ணா. முரளிதரன் தனிஞ்ச குரல்ல கேட்கவும் தனித்த விடப்பட்ட சிறு பிள்ளை ஆதரவு வேண்டி நிக்கிற தோற்றம் தெரிஞ்சது அவன்கிட்ட. அவனோட அலைப்புறுதல் செந்திலுக்கு புரியல. இயல்பான பயம் அப்படின்னு நினைச்சு ஆறுதல் மொழியில, எனக்கு உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு முரளி, படம் கண்டிப்பா நல்லா வந்திருக்கும், நீ ரொம்ப அலட்டிக்காத, நீ உன்னோட வேலையை மட்டும் சரியா செய், மற்றதெல்லாம் தன்னை போல சரியா வரும், சமாதானமா சொல்லி சிரிச்சாயவன். மென் சிரிப்பு விரிய, என்னவோ கொஞ்சம் பதற்றமா இருந்துட்டே இருக்கு முரளி மறுபடியும் சொன்னான். அவனோட பதற்றம் தோல்வியை எதிர்கொள்ளவே முடியாது அப்படிங்கறதுல, அது அவனால அண்ணன்கிட்ட நேரடியா பகிர்ந்துக்கவும் முடியல. தோல்விதான் வெற்றிக்கான படிகள் அப்படிங்கறது போன்ற வேதாந்த பேச்சு அவனோட விஷயத்துல எழுந்திடக்கூடாதுங்கிற தவிப்பு அவன் கிட்ட. சில நுண்ணுணர்வுகளை எதிரில இருக்கவங்க தெரிஞ்சுக்கிறது அவ்வளோ எளிதில்லை. செந்தில் முருகனாலையும் தம்பியோட அலைப்புறுதல்களை இனம் காண முடியல. அவனை பொறுத்த வரைக்கும் தம்பிக்கு படம் இயக்க வாய்ப்பு கிடைச்சதே மிகப்பெரிய விஷயம். எத்தனை பேர் வருஷ கணக்கா காத்திருந்தும் கிடைக்காத வாய்ப்பு தம்பிக்கு கிடைச்சிருக்கே அப்படிங்கிற பூரிப்பு தான் அதிகம். தம்பி சூப்பர் டூப்பர் ஹிட் படம் கொடுக்கணும் அப்படின்லாம் அவனுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது. மோசம் இல்லை அப்படிங்கிற பேர் எடுத்தாலே அவனுக்கு போதுமானது. ஆனா முரளிதரனோட எண்ணம் முழுக்க முழுக்க வேறு இல்லையா? அது கூட இல்லாம இருக்குமா என்ன? அதுவும் உனக்கு இது முதல் படம், நீ இந்த அளவு தைரியமா இருக்கிறதே ரொம்ப பெருசு. இது கனவை கண் முன்னே பார்க்க துடிக்கிற போராட்டம், படபடப்பு, பதற்றம் எல்லாமே நிறையவே இருக்கதான் செய்யும். நீ அதையெல்லாம் தாண்டி வந்து உன்னோட கவனம் சிதறாம உன் வேலையை சிறப்பா செஞ்சு சாதிக்கணும், தோலை தட்டி கொடுத்து சொன்னா மூத்தவன். அதை சின்ன தலையசை போட ஏத்துக்கிட்டாலும் முரளியோட மனசு என்னவோ இன்னும் படபடப்பா தான் இருந்தது. அந்த ராகினி கேட்டது போல திருமணத்துல எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, முகம் மாறாம பதில் சொல்லி பழகணும் அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டான். இந்த திரைப்படம், அதன் வர்த்தகம் இதெல்லாம் தன்னோட வாழ்க்கையில முக்கியமா பார்க்கப்படும். தன்னை சுத்தி இருக்க எல்லாருமே இதை கூர்ந்து கவனிப்பாங்க. பெரிய நிலையான வேலைய தூக்கி எறிஞ்சிட்டு இந்த துறையை தேர்ந்தெடுத்தா நிச்சயமா அதுக்கு தக்க பலனை காட்டிதானே ஆகணும். இல்லனா பலரோட கேலி பேச்சுக்கு ஆளாக நேரிடலாம். வாழ்க்கையில தோத்து போனவன் அப்படிங்கிற பழி சொல்லுக்கு ஆளாகலாம் அப்படிங்கிற போன்ற மன உளைச்சல்கள் அவனை அடிக்கடி தாக்க தொடங்குச்சு. இந்த எண்ணங்களின் விளைவுகளால அடிக்கடி சோர்ந்து போனவன திருமண வேலைகளிடையே யாரும் சரிவரி கவனிக்கல. அப்படியே கவனிச்சாலும் கல்யாண அலைச்சல் அப்படின்னு அவங்களாவே நினைச்சுக்கிட்டாங்க.
குறித்த சுப வேலையில செந்தில் முருகன் சுதாராணி திருமணம் சிறப்பாகவே நடைபெற்றது. முரளி நினைச்சது போலவே கல்யாணத்தின் பேசு பொருளா இருந்தவன் அவனேதான். அவனை பத்தின அத்தனை விதமான பேச்சுகள், விமர்சனங்கள், அவனோட திறமை குறித்த விவாதங்கள், நேரடி விசாரணைகள், அறிவுரைகள்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருந்தது. எல்லாத்தையுமே கிரகித்து அனுசரித்து அந்த நாளை கடக்கிறதுக்கு ரொம்பவே பாடுபட்டு போனான் இவன். மறுபடியும் மனச்சோர்வு, அது முகத்திலையும் ஸ்பஷ்டமா வெளிப்பட்டது. இந்த முறை குடும்பத்தினர் பார்வைக்கு அது திருமண அலைச்சலாவே பட்டது. கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே முரளிதரன் சென்னைக்கு கிளம்புறதா ஏற்பாடு. முன்னாடி சரி சரின்னு சொன்ன தெய்வநாயகி மகன் புறப்படணும் அப்படின்னு சொன்னதும் ரெண்டு நாள் சேர்ந்து இருக்கலாமே அப்படின்னு அவனை வற்புறுத்தினாங்க. அவனோட பாட்டி கனகாம்பாலும் அதுக்கு ஒத்துப்பாட அவன் ரெண்டு பேரையுமே முறைச்சுக்கிட்டு நின்னான். வேலை முடிஞ்சதும் வரேம்மா, இப்ப இருக்கவே முடியாது, முன்னையே சொன்னந்தானே. கல்யாண வேலையிலையும் அலைச்சல்லையும் ரொம்பவே வாடி தெரியுற முரளி, கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்ல. அம்மா மறுபடியும் வற்புறுத்த முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான் இவன். அப்பா ஞானமுத்துவும் அவரோட பங்குக்கு வேலை முடிஞ்சதும் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி அனுப்ப சரின்னு ஒப்புதல் தந்து எல்லார்கிட்டையும் விடை பெற்று சென்னைக்கு கிளம்பினான். தனிமை மறுபடியும் அவனுக்குள்ள இருந்த அச்சத்தை பதச்சத்தை எழுப்பி விட்டது. படம் நல்லா வரணும் அப்படிங்கிற மன உளைச்சல் அவனை சரியா சாப்பிடவோ தூங்கவோ அனுமதிக்கல. 10 நீண்ட நெடிய நாட்களுக்கு பின்னாடி வேலைக்கு வந்தவன் பல மடங்கு சோர்ந்து போய் தெரிஞ்சான். விண்ணரசி அவன்கிட்ட கோபமாதான் இருந்தா, விலகி இருக்கணும்னு நினைச்சு அதை செயல்படுத்தவும் செஞ்சா. ஆனா இப்படி குழப்பமும் சோர்வுமா இருக்கவனை தள்ளி நின்று வேடிக்கை பார்க்க முடியாம தவிச்சு போயிட்டான். தன்னோட தவிப்பு பிடிக்காம இது என்ன வெக்கம் கிட்ட மனமோ அப்படின்னு தன்னைத்தானே கடிஞ்சுக்கிட்டான். இருந்தாலும் மனசு கேட்கணுமே, அது கேட்கறதா இல்லை. அவனையேதான் வட்டமிட்டது. அவன் குடிக்க பழச்சாறு கொண்டு வர சொன்னவன் அதை அவனுக்கு குடிக்க தர சொல்லிட்டு தூரமா நின்று அவனையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தா. அவன் எதையும் பேசாம அமைதியா வாங்கி பருகின வேகமே அவனோட பசிய சொன்னச்சு. அவன் குடிச்சு முடிச்சதும் குழப்பத்தோடையே அவன் பக்கத்துல போனான். முரளியோட அண்ணன் கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னு அவளுக்கு தெரியும். அப்படி இருக்க இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கிற யோசனையோடவே அவன் பக்கத்துல போனவளுக்கு காரணம் புரியறது போல இருந்தது. எடிட்டிங் ஒர்க் இன்னைக்கு தொடங்கணும். இது வரைக்கும் எடுத்த படத்தை சரியா இன்ட்ரெஸ்டிங்கா ஆர்டர் பண்ணி வைக்கிறதுல தான் படத்தோட முக்கிய பங்கே இருக்கு. கவனமா இருந்தா நல்லது அப்படின்னு மட்டும் அவன் கிட்ட சொல்லிட்டு தன்கிட்ட இருந்த ஐபேட்ல எதையோ சரி பார்த்துக்கிட்டு இருந்தா. தன்கிட்ட தான் பேசுனாளா அப்படிங்கறது போல இருந்தது அவளோட செயல். பொத்தாம் பொதுவா அவ சொல்லி போனது முரளிக்கு பிடிக்கவே இல்லை. சரி, ஒதுங்கி ஒதுங்கி போகாம இந்த மட்டும் வந்து பேசுனாலேன்னு அவனால சுய சமாதானமும் செஞ்சுக்க முடியல. அவளையே அசையாம முரளி பாத்துக்கிட்டு இருக்க ஐபேட்ல இருந்து பார்வை உயர்த்தாம, என்ன குழப்பம், எல்லாம் சரியா வரும்னு முதல்ல நீங்க நம்பணும் அப்படின்னு சொன்னா ஆறுடம் பார்த்து கணிச்சு சொல்றவ போல. அதுல அவளை மறுபடியும் அவன் பிரமிப்போட பார்க்க, எடிட்டிங் வேலை ரொம்ப முக்கியம், கவனமா இருங்க, முடிஞ்சா எதையாச்சும் சாப்பிட்டு போங்க, பசியா இருக்கும்போது மூளையோட சுறுசுறுப்பு குறைஞ்சிடும் அப்படின்னு அவ சேர்த்து சொல்ல அவனோட இதழ்கள்ல புன்முறுவல் எட்டி பார்த்தது. என்னோட பசியை தெரிஞ்சுக்கிறா, என்னோட தவிப்பை சரியா கணிக்கிறா, என்னோட உணர்வுகளை அவளும் உணர்றா, எப்படிதான் இவளுக்கு இதெல்லாம் சாத்தியப்படுமோ அப்படின்னு நினைச்சபடி இன்னமும் அவளையே ஆர்வம் மேலவங்க பார்த்துக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் மெச்சுதலும் ரசனையும் சங்கமித்த அவனோட பார்வைய வினோதமா பார்த்தபடி விண்ணரசி அங்கிருந்து போயிட்டா. இவன் இப்படிதானே, இந்த இதங்கள் எல்லாம் இவன்கிட்ட நிரந்தரமா இருக்காது, இதுல மயங்கி போய் நின்னா எரிமழையா பொழிஞ்சிட்டு போயிடுவான் அப்படின்னு அவளோட அனுபவம் அவளுக்கு எடுத்து சொன்னது. எச்சரிக்கையோட இருக்கும்படி மனசு அவனோட பார்வையில பெருசா மகிழ்ந்து விடல. முரளி விண்ணரசியின் பேச்ச தட்டாம சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் எடிட்டிங் செய்யறதுக்கு எடிட்டரோட சேர்ந்து உட்கார்ந்தபடி அடுத்த கட்ட வேலைகளை கவனிச்சான். பணி திட்டமிட்டதற்கும் மேல சில நாட்கள் கூடுதலாவே இழுத்துது. அந்த எடிட்டர் நல்ல பெயர் பெற்றவர். பல படங்களுக்கு அவர் தான் வேலை செய்வாரு. அவரே முரளியின் வேலையை ரொம்பவே பாராட்டினாரு. அவுட்டோர் ஷூட்டிங் போகல, பாட்டும் பேக்ரவுண்ட்ல ரெண்டு தான் வரும் போல, அதிக நாள் ஷூட்டிங் ஜவ்வாவும் இழுக்கல, ஒரு புது டைரக்டர் கிட்ட இத்தனை திறமைய நான் எதிர்பார்க்கல, படம் ரொம்ப அருமையா வந்திருக்குன்னு வாய் விட்டு பாராட்டினாரு அவரு. அவனோட மனசுல அழுத்திக்கிட்டு இருந்த பாரம் விலகின உணர்வு, ரொம்ப சந்தோஷப்பட்டு போனான். ரொம்ப தேங்க்ஸ் சார்,
உங்களோட வார்த்தைகள் ஞான பலத்தை தருது எனக்கு, நெகிழ்ந்து போய் சொன்னா முரளி. அவனோட தோளை தொட்டு பாராட்டும் விதமா தட்டி கொடுத்தவரு, உங்களுக்கு எந்த தயக்கமோ பயமோ வேண்டாம், படம் நிச்சயமா ஹிட்டு தான், ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. அவரோட குரலே சொல்லிச்சு அவர் வாய் வார்த்தைக்காக சொல்லலை அப்படின்னு. பதிலுக்கு மெல்லிசா புன்னகவிச்சவனுக்கு மனசு அவ்வளோ நிறைவா இருந்தது. திட்டமிட்ட தினத்துக்குள்ள எடிட்டிங் வேலை முடியாம போகவும் விண்ணரசியை கூப்பிட்டு இன்னும் நாட்கள் தேவைப்படும் அப்படின்னு முரளிதரன் தெரியப்படுத்தினான். அவளுக்கும் தெரியுமே, எல்லா வேலைகளுமே முன்ன பின்ன ஆகும்னு. இதுக்கும் பஃபர் டைம் வச்சு தான் பிளான் போட்டிருக்கேன், எடிட்டர் சார்கிட்டையும் பேசிட்டேன், இன்னும் 3 நாள் ஆகும்னு சொன்னாரு, அது நமக்கு எஃபெக்ட் ஆகாது, ஆட்சேபனை எதுவும் சொல்லாம முடிச்சிட்டா. முரளி தன்னோட உணர்வுகளை பகிரும் விதமா, எடிட்டர் சார் படம் நல்லா வந்திருக்குன்னு சொன்னாரு, பூரிப்பான குரல்ல சொன்னான். அவளுக்கு அவன் சொன்ன செய்தியில எல்லை இல்லாத மகிழ்ச்சி தான், ஆனாலும் முகத்துல எதையும் காட்டிக்கல. கூடவே இப்ப இவன் மட்டும் என்கிட்ட பேச்சு வழக்கலையோ அப்படிங்கிற எண்ணம் கடுப்பா தோணுச்சு. வாய் வார்த்தையா எதுவும் சொல்லாம தலைய மட்டும் அசைச்சா அவன் கிட்ட. அவ்வளோதானா சப்புன்னு ஆயிடுச்சு அவனுக்கு. என்ன ரியாக்ஷன் இது, கடுப்பாவே அவகிட்ட கேட்டு வச்சான். கொட்டு வைக்க நல்ல வாய்ப்பு, விட்டுடுவாளா என்ன? முகத்துல எந்த உணர்வையும் காட்டாம வீணா பேச்சு வளர்க்க கூடாது பாருங்க எல்லாம் சொன்னான். அவனோட முகம் சுருங்கிடுச்சு. அவன் சொன்ன வார்த்தைகள் தான், வீரியமும் அதிகம்தான், ஆனா ஏதோ கோபத்துல எரிச்சல்ல சொன்னது, அதை பிடிச்சுக்கிட்டு இவையே தொங்குறா அப்படின்னு எரிச்சல் பட்டான். உன்கிட்ட உன்னை முயற்சி செய்த பெண்கள் கிட்ட நீ இவ்வளோ கடுமையை காட்டுனது இல்லையே, இவகிட்ட மட்டும் ஏன் அவ்வளோ கடுமையை காட்டுன அப்படின்னு அவனோட மனசே நியாயத்தை எடுத்து சொன்னது. ஆக விண்ணரசி கிட்ட செஞ்சது பெரிய பிழைதான். இப்போ அவ அதையே சொல்லி காட்டுனா எரிச்சல் வேற வருமா? தன்னைத்தானே கடிஞ்சுக்கிட்டு சுருங்கின முகத்தோட, சாரி நான் அப்ப ஏதோ இல்லை, இதுக்கு விளக்கம்லாம் சரிப்படாது, நான் எந்த சூழல்லையும் அப்படி பேசியிருக்க கூடாது, என்னோட தப்பு தான், ரொம்ப சாரி, அதோட இனி நீ இப்படி சொல்லி காட்டவும் வேணாம், நானே என்னோட செயலுக்காகவும் பேச்சுக்காகவும் வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், இதுல நீ குத்தி காட்டி என்னோட வலிய அதிகப்படுத்த வேண்டாமே பிளீஸ், இறங்கின குரல்ல சொன்னா முரளி. இந்த மன்னிப்பையும் அவளால இயல்பா ஏத்துக்கவே முடியல. இது எத்தனை நாட்களுக்கோ அப்படிங்கிற எண்ணம் தான் அவளுக்கு. எதுவும் பதில் சொல்லாம அவ இருக்க சின்ன தலையசை போட அவன் நகர்ந்துட்டான். விண்ணரசியின் எண்ணம் சரிதான் அப்படிங்கறது போல முரளிதரனோட நிதானமும் கோபமின்மையும் சீக்கிரமே பறந்து வழக்கம் போல அவளை தவறா புரிஞ்சுக்கிட்டு அவள் பால் வெறுப்பை உமிழும் நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அத இவ எப்படிதான் சமாளிக்க போறாளோ தெரியல. அப்பா சாமி, உனக்கு அந்த பொண்ணு கிட்ட கோவப்படுறத தவிர வேற எதுவுமே தெரியாதா? அப்படி என்னதான் கோவப்படுவியோ? வாங்க அடுத்தடுத்த அத்தை அங்கள பாக்கலாம்.